நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 18 தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வாக்கியங்கள் 18-24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ தண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் மீண்டும் இயேசுனுடைய பிறப்பை பற்றிய சில வரலாற்று சம்பவங்களை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்றது. இதிலே மூன்று காரியங்களை நாம் சிறப்பாக உற்று நோக்க வேண்டும். ஒன்று, இந்த குழந்தை பிறப்பு இயற்கைக்கு முரணாக அமைந்திருந்தது. வழக்கமாய் கணவனும் மனைவியும் கூடி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள். ஆனால் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வாசகம், அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தார். இரண்டாவது, ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு தோன்றி அவரை ஏற்றுக்கொள்ள தூண்டுகின்றார். எனவே யோசேப்பு அந்த நிகழ்விலே தன்னை அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். மூன்றாவது, கொடுக்கப்படுகின்ற அடையாளமும் வார்த்தையும் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள். எனவே இந்த மூன்று நிகழ்வுகளையும் உற்று நோக்க வேண்டியது. மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்ற அழுத்தம் திருத்தமான வாதத்தை ஆண்டுகள் கடந்தாலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. எனவே மரியாவினுடைய அந்த கருவுறல் நிகழ்வானது மீட்பு திட்டத்திலே இன்றல்ல நேற்றல்ல தொடக்கத்திலேயே முன்குறித்து வைக்கப்படுகின்றது. எனவேதான் இயற்கைக்கு முரணான விதத்தில், ஆனால் கடவுளுடைய வல்லமைக்கு உட்பட்ட விதத்திலே அன்னை மரியா கருவுறுகின்றார். இதுதான் கடவுளுடைய வல்லமையும் ஆசிரும் செயலும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் குழம்பி நிற்கின்ற வேளையில் கடவுளுடைய சித்தமும் கடவுளுடைய செயல்பாடும் வித்தியாசமானதாகவும் வல்லமை மிக்கதாகவும் அமைந்திருக்கும். இரண்டாவது, யோசேப்பு மரியாவை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு. வழக்கமா எந்த ஒரு மனுஷனும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்றால் நிச்சயமாக அவர்கள் விலகிவிடவோ அல்லது அவர்களை விலக்கிவிடவோ முன் வருவார்கள். ஆனால்
ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு அறிவித்த அந்த தூதுரைப்படி தன்னை அர்ப்பணித்து தன்னை தியாகம் செய்து மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம்தான் கடவுளுடைய செயல்பாடுகளை மீண்டும் இந்த மண்ணிலே உறுதிப்படுத்துகின்றது. எங்கே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ அங்கு வல்ல செயல்கள் பல நடைபெறுகின்றன. மூன்றாவது, கொடுக்கப்பட்ட அடையாளமும் இறைவார்த்தையும் இம்மானுவே. எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு சமயத்திலும் அல்லது ஆன்மீகத்திலும் கொடுக்கப்படாத ஒரு வார்த்தை என்றால் அது இம்மானுவேல். அது நமக்கே உரித்தான ஒரு அடையாளமும் வார்த்தையும். கடவுள் நம்மோடு. நாம் கடவுளை தேடிச் செல்ல வேண்டும் என்றல்ல, அல்லது கடவுள் எங்கோ இருக்கின்றவர் அல்ல, அல்லது நம்மை விட்டு வெகு தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அல்ல. மாறாக நம்மோடு, நம்முடைய உணர்வுகளில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தனைகளில் பயணிக்கின்ற, நம்மை வழிநடத்துகின்ற ஒரு நபர் தான் கடவுள். எனவே ஒரு புதிய அர்த்தமும் அடையாளமும் அந்த வார்த்தையின் வழியாக நமக்கும் சரி, கிறிஸ்துவின் வழியாகவும் கிறிஸ்தவத்தின் வழியாகவும் இந்த உலகிற்கும் சரி கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த மூன்று நிகழ்வுகளையும் உள்வாங்கிக் கொண்டவர்களாக நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அன்னை மரியாளை அன்று நீர்தாமே தேர்ந்தெடுத்து அவரை சிறப்பாய் பயன்படுத்தியதை போல இன்றும் எங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவீராக. நாங்கள் அமைந்த உள்ளத்தோடு உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வழிநடக்க தைரியத்தையும் துணிவையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுத்தரளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.